எஃப்டிஎஃப்எஸ் இன் சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். காசி தேட்டரை அங்கே அண்ணாத்தையின் கொடி பறந்துகிட்டு இருக்கிறத தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது தென் சென்னை மாவட்டம் சார்பாக நம்ம சாதிக் பாஷா சார் அவங்க, ரமேஷ் கோவிந்தராஜ், கார்த்திகேயன் இவங்க எல்லாம், இவங்க மட்டும் இல்லை இவங்களோட பல ரசிகர்கள் முன்னிருந்து கோட்டையில் கொடி ஏற்றின மாதிரி பேனர் வச்சுருக்காங்கங்க. அதாவது எஃப்டிஎஃப்எஸ் பார்க்கணும் அப்படின்னா சென்னையில் காசி தேட்டரில் பார்க்குறது வேறு லெவல். ரோகிணி கூட இன்றைக்கி சூப்பராக வந்துகிட்ருக்கு, ஆல்பர்ட்லாம் கேட்கவே தேவையில்ல. ஆனால் இந்த திரையரங்குகள்லாம் நம்ம கொடி பறக்கணுங்க. ஒரு நண்பர் கூட சொன்னார், தலைவர் சம்பந்தமான அந்த மு க ஸ்டாலின் சந்திக்கும் போது உங்களுடைய குரலில் ஒரு தழுதழுப்பு இருந்தது. கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. மனசுக்குள்ளே ஒரு வலியும் வேதனையும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த தீபாவளி நம்ம தலைவர் தீபாவளி, நம்ம குலசாமி வா சாமி, எங்கள் குலசாமின்னு சொல்லி நாம் கண்டிப்பாக கொண்டாடணும். நம்ம தலைவர் கடவுளுடைய குழந்தைங்க, அவருக்கு எதுவுமே ஆகாது, சூப்பராக வருவார். அதெல்லாம் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. மருத்துவமனையிலேருந்து நல்ல செய்திகள் மட்டுமே வந்துகிட்டு இருக்கு. நாலு நாள்லயே ரெக்கார்டு பிரேக் பண்றோங்க. என்னது யார் சொன்னா ஹைப் இல்ல அண்ணாத்திக்கிட்டே? உலகம் முழுவதும் கிங்கி ஆனாங்க. எந்த இடம் அந்த இடம், எல்லா இடமும் எங்க இடம் தான். அதை சில பேர் வசனமா பேசியிருக்கலாம், ஆனா அண்ணாத்த முன்னாடிலாம் நிக்கலாம் முடியாது. போட்டிக்கு ஒரு படம் வருதுன்னாங்க, யார் எனிமையா? அந்த டைரக்டர் என்ன திரும்ப சொன்னாரு, நான் 15 வருஷமா தலைவருடைய எஃப்டிஎஃப்எஸ் பார்ப்பேன், அண்ணாத்தை எஃப்டிஎஃப்எஸ் தான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் போய் எனிமையை பார்ப்பேன். அதே மாதிரி தான் இங்கே ஆரோக்கியம் தான் எங்களுக்கு. என்னன்னா, நலிந்திருக்கும் தியேட்டர்களை மீண்டும் காக்க குலசாமி வருகிறார். எல்லா தியேட்டரும் திருவிழா குளமா இருக்குங்க. எங்கெல்லாம் டிக்கெட் புக்கிங் ஆகுதோ, ஓபன் பண்றாங்க, அங்கெல்லாம் சோல்ட் அவுட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப எவ்வளவு குடும்பங்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, வாசாமி எங்க குலசாமி அண்ணாத்த திருவிழாவில் எல்லாரும் பங்கெடுக்கணுங்க. இதே மாதிரி எல்லா செலிப்ரேஷன் வீடியோவும் குட் ஆட் குட் ஹெல்த் வந்து பகிர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இது நம்ம தலைவர் தீபாவளி, 26 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு இதுதாங்க தீபாவளி, இதுதான் தீபாவளி. கொண்டாடுவோமா? வாங்க கொண்டாடுவோம் நம்ம சேனலுடன் இணைந்து. நன்றி, வணக்கம்.